நிலைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி ஒரு மசோதாவானது நிறைவேற்றப்பட்டு பின்பு அது ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆளுநர் அந்த மசோதாவை திரும்ப அனுப்பியிருந்தார். குறிப்பாக பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்படவில்லை. மேலும் இந்த ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட விளையாட்டை பொறுத்த வரைக்கும் அறிவு சார்ந்த விளையாட்டாக இருக்கிறது என்ற விளக்கம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் ஆன்லைன் சூதாட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பல்வேறு தரப்பினர் அந்த பணங்களை இழந்ததால் தற்கொலைக்கு சுமார் 40 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்ததாக தகவல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தான் இந்த ஆன்லைன் ரம்மியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூதாட்டம் என்பதைப்படவே ஆன்லைன் சூதாட்டத்திற்கு ஒரு தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக தமிழக அரசானது வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் பட்ஜெட் கால கூட்டத்தினுடைய இரண்டாவது அமர்வு என்பது நாளை தொடங்க இருக்கிறது. இந்த முதல் நாளிலேயே ஆன்லைன் தடை தொடர்பாக விரிவான ஒரு விவாதம் செய்ய வேண்டும் என கோரி திமுக தரப்பில் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கவன ஈர்ப்பு நோட்டீஸை திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவரான டி ஆர் பாலு வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் அதிக பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எனவே இது விவாதிக்கப்பட வேண்டும். அவை அலுவல்களை ஒத்தி வைத்துவிட்டு இதற்கு மத்திய ஐடி அமைச்சர் இதில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதையும் அவர் இந்த தன்னுடைய கவன ஈர்ப்பு நோட்டீஸில் வலியுறுத்தி இருக்கிறார்.